ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் என் ஹஸ்பண்டோட கசின்ஸ் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வீட்லேயே பார்பிக்யூ போடலாம் அப்படின்னு. நாங்கள் வந்து மதுரையிலேருந்து எப்பயுமே எல்லாமே எங்களுக்கு சீப்பாக கிடைக்கும், அதனால் நாங்கள் இந்த மாதிரி வீட்டிலலாம் எதுவுமே செய்ய மாட்டோம். எப்பயுமே நினச்சா டக்குன்னு ஹோட்டலுக்கு கிளம்பிடுவோம், எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து வெளியூரில் வந்து இந்த மாதிரி பார்பிக்யூ ஃப்ரீக்வெண்ட்டாக போடுவாங்களா, வீக்கெண்ட்ஸில் கெட் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேரும்போது இந்த மாதிரி போடுவாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு என் மாமியார் வீட்டில் பின் சைடு வந்து ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்குது, அந்த ஏரியாவில் போடலாம் அப்படின்னு நினச்சோம். அவங்க என்ன சொன்னாங்க, கார்டனுக்குள்ளேயே போடுவோம், லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ண முடியலை, ஏன்னா குழந்தைங்க அங்கே உட்காந்து பூச்சி கீச்சி ஏதாவது கடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தின்ன மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துலையே அந்த பார்பிக்யூ வச்சுட்டோம். முதல்ல அந்த கங்கு வைக்கும்போது அந்த சார்கோலை வச்சு வரவே இல்லை. என்னடா இது, எவ்வளோ நேரம் ஆகுது, ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. நான் சொன்னேன், பேச்சியம்மனில் ஆர்டர் பண்ணால் இப்போ கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, உங்களுக்கு கிரில் எத்தனை வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். இருங்க அண்ணி, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விசிறி வச்சு வீச வீச அந்த சார்கோல்லேருந்து அப்படியே நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த கங்கு எடுத்து அந்த பார்பிக்யூ அந்த ட்ரே மாதிரி ஒன்று இருக்குது, அந்த ட்ரேயில் வச்சு ஒரு கம்பி மாதிரி வச்சுட்டாங்க. அது நல்லா வீச வீச அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு நல்லா, அதாவது விசிறி வச்சு வீச வீச அந்த கங்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. அந்த ஹீட்டிங்கில் அந்த கம்பியில் வந்து அந்த நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனை, அதை வச்சிடறாங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சும்மா ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம், ஓடிஜிலேயும் இதே மாதிரி பண்ணுவோம் நாங்கள். இது வந்து பார்த்துருக்கோம், ஆனால் இது வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த கம்பி மேலே சும்மா ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அது அப்படியே குக் ஆக ஆக அப்படியே நமக்கு நாக்கில் எச்சி உருது, எப்படா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. 7:00 ஸ்டார்ட் பண்ணோம், 9:30 வரைக்கும் குழந்தைங்க ஃபோன் பார்க்கல, ஒன்றுமே பார்க்கல. இது விசிறி விடுறது, அதுக்கப்புறம் அந்த நெருப்பு பார்க்குறது, எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க. அதாவது நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு 15 days வந்து இந்த மாதிரி கெட் டுகெதர் போட்டு கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம் போல். ஏன்னா நம்ம மதுரையில் வந்து இந்த மாதிரி நிறைய கெட் டுகெதர் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் போகிறதில்ல, கல்யாணம் கோயில் அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போயிடுறோம், நம்ம இந்த மாதிரி பண்ணுறதில்ல. அவங்க வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. நம்மளும் இந்த மாதிரி பண்ணால் ஃபேமிலியோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா எல்லோரும் 3 hours அப்படிங்கும்போது பேசிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே சொன்னோம். நிறைய காமெடியான விஷயங்கள், ஃபன்னான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு கூட கொஞ்சம் வச்சோம், ஆனால் ஃபிஷ்ஷு வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால டக்குன்னு அந்த கம்பியில் ஒட்டிடுச்சு, அது ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. பட் சிக்கன் வந்து ஃபேன்டாஸ்டிக், எல்லாருமே என்ஜாய் பண்ணோம், நிறைய சாப்பிட்டோம். ஒரு 3 kg வாங்கினா கூட ஒரு 2 families வந்து ரொம்ப இன்னஃபாக இருந்துச்சு. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளே அதை செஞ்சு சாப்பிடும்போது அதோட இன்னும் சிக்கனை வந்து நம்மளே குக் பண்ணி சாப்பிட்றோம். குக்கரில் போட்டால் அது எப்படி குக் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது, நம்ம எடுத்தோடனே சாப்பிட்ருவோம். ஆனால் இது நம்மளே நம்ம கண்ணு முன்னாடியே குக் ஆகும்போது எக்ஸைட்டடாக இருந்துச்சு, சாப்பிடும்போது அப்படியே ஒரு திருப்தி இருந்துச்சு நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறது. ஆனால் எங்கள் அவரோட கசின்ஸ், என் ஹஸ்பண்டோட கசின்ஸ் வந்து அந்த பசங்க வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த 3 hours இது பண்ணலாம் அது பண்ணலாம், அண்ணி இதை வச்சு இது செய்யலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க, அவங்க ஊரில் நடக்கிறது கூட. ஸோ 3 hours வந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு 15 days இது வந்து அமேசானில் ஒரு 2500 தான் இருக்குமா இந்த பார்பிக்யூ செட்டு, அவ்வளோதான். இது வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் நல்லாயிருக்கும், அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிற திருப்தியும் கிடைக்கும். மயனைஸ் கூட வீட்லேயே செஞ்சு அவங்க சாப்பிடுவாங்களா, அது நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.